ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 3 பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் உடைய புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் 3.25, would you expect the first ஐன்ஸ்டீன் என்தால்பி ஃபார் டூ ஐசோடோப் ஆஃப் த சேம் எலமெண்ட் டு பி சேம் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ரெண்டு ஐசோடோப் எடுத்துட்டு அது ஃபஸ்ட் எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய எனர்ஜி சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? உதாரணத்துக்கு வில் டேக் ஹைட்ரஜன் அண்ட் டியூட்ரியம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன்லேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இட் இல் ஃபார்ம் ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். அதே மாதிரி டியூட்ரியம் எடுக்கிறேன். ஸோ டியூட்ரியத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் இட் இல் ஃபார்ம் டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் கவுண்ட் எழுதலாமா? இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஒன், ப்ரோட்டான் ஒன், நியூட்ரான் ஜீரோ. ஹெச் ப்ளஸ்ஸாக மாறும்போது என்ன ஆயிடுது நமக்கு? எலக்ட்ரான் ஜீரோ ஆயிடுது, ப்ரோட்டான் ஒன் அண்ட் நியூட்ரான் ஜீரோ. இங்கே டியூட்ரியம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் ஒன், ப்ரோட்டானும் நமக்கு என்ன தான் ஒன்று தான், நியூட்ரான் என்ன வந்துடும் நமக்கு ஒன்று வந்துடும். இங்கே வரும்போது நேரம் எலக்ட்ரான் ஜீரோ, ப்ரோட்டான் ஒன், நியூட்ரான் ஒன். ஸோ இந்த கணக்கு தான். பட் ஆனால் நமக்கு என்ன தெரியும்? அயனிசன் என்தால்பினானது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுன்னா இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கும்? இப்போ நியூக்ளியஸ் அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியஸோடைய சார்ஜ் வச்சு தான் இதை பிரேக் பண்ணக்கூடிய எனர்ஜி. இப்போ ஐசோடோப்பில் நமக்கு நியூக்ளியஸோடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ரிசீவ் பண்ணுறது யார்? ப்ரோட்டான். அப்போ ரெண்டு ஐசோடோப்லேயுமே ப்ரோட்டானோடைய கவுண்ட் சேமாக தான் இருக்குது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும்? எனக்கு சேமாக தான் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நியூக்ளியஸ் சார்ஜ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஐசோடோப்ஸ் எடுக்கும்போது என்ன இருக்கும்? ப்ரோட்டான் தான் நியூக்ளியஸ் சார்ஜ் டிசைட் பண்ணுது. அப்போ எல்லாத்துலேயும் ஐசோடோப்பில் ப்ரோட்டான் கவுண்ட் மாறப்போகிறதில்ல, நியூட்ரான் கவுண்ட் தான் மாறப்போகுது. ஸோ அப்போ சேம் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அயனிசன் என்தால்பி ஃபார் டூ டிஃப்ரெண்ட் ஐசோடோப் ஆஃப் சேம் எலமெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு? சேமாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இதோடைய ஐஇ ஒன் அயனிசன் என்தால்பி ஒன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு அயனிசன் என்தால்பி ஒன் ஆஃப் டியூட்ரியம். ஸோ இப்படி தான் நமக்கு இருக்கும், ரைட்? தேங்க்யூ.